வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு கேழ்வரகு கூழ் எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு எதுக்கு இவ பழைய சாதம் காட்டுறான்னு நினைக்கிறீங்க? சொல்கிறேன் வாங்க. நான் இப்போ பானையில் கூழ் செய்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். இதை சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு டம்ளர் பச்சரிசியை ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, அதில் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். முன்னாடியெல்லாம் பழைய சாதத்தில் இருக்கிற தண்ணியை வச்சு தாங்க கூழ் செய்வாங்க. இப்போ எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி தான் எல்லாமே செய்கிறோம். இப்போ நான் கூழுக்காக மாவு ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு டம்ளர் கேழ்வரகு மாவை தண்ணி சேர்த்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா மாவு நல்லா புளிச்சு வரணும், அப்போ தான் கூழ் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீர்க்க கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுருங்க. காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சிருக்கும். பாருங்கள், மேலே பபுள்ஸ் எல்லாம் வந்திருக்கு. மாவு ஓரளவுக்கு புளிச்சிருக்கு. இப்போ சாதமும் பொங்கி வந்துருச்சு. பச்சரிசி நல்லா குழைய வேகணும். சாப்பாடு ரெடிங்க. இப்போ இது கூட நம்ம புளிக்க வச்சிருந்த கேழ்வரகு மாவை சேர்த்து கிண்டிக்கலாம். இதை நல்லா கலக்கி ஊற்றிட்டு கிளறிட்டே இருங்க. நாலு பக்கமும் நல்லா கலக்கணும். கிளறிட்டே இருங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. இதை சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்க. இந்த சாப்பாடு கூழ செஞ்சு வச்சுட்டாங்கன்னா மதியம் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்ருவோம். வெளியில் வேலைக்கு போகிறவங்களுக்கு இது தாங்க பெஸ்ட்டு. இதை விட ஹெல்த்தியான ஃபுட்டு வேறு எதுவும் இருக்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. பார்க்கறதுக்கு தண்ணியாக தாங்க இருக்கும். அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கட்டியாயிடும். அது இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு நர நரன்னு இல்லாமல் இருக்கும். அப்பவே தெரிஞ்சிடும் கூழ் ரெடி ஆயிடுச்சுன்னு. இதை ஒரு நாள் நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு மறுநாள் எடுத்து தயிரும் வெங்காயமும் சேர்த்து கரைச்சி குடிச்சு பாருங்க. இப்போ செம்மையாக இருக்குங்க. இந்த வெயிலுக்கு ஏற்றது குழுதாங்க. பாருங்க எவ்வளோ கட்டி ஆயிடுச்சு இப்போ மாவு. இந்த பழைய சாதத்தில் இருக்கிற தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த தண்ணியை சேர்த்து கூழில் கரைச்சி குடிங்க. ரொம்பவே நல்லது. பச்சை தண்ணி ஊற்றி குடிக்காதீங்க. இந்த கஞ்சி தண்ணியில் இருக்கிற தண்ணியை சேர்த்து கரைச்சி குடிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.